ஹாய் வியூவர்ஸ், என் பேர் கோகுல் ஸ்ரீனிவாசன். நான் அவெஞ்சர்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவோட கோச். நான் இன்றைக்கி வந்து என்னோடய அத்லீட்ஸுக்கு வந்துட்டு காம்படிஷனுக்கு 1 வீக் பிஃபோர் என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஜென்ரலாக நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்க்குறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு ஒர்க் அவுட்ஸ் ரொட்டீன் அந்த மாதிரி, ஒரு செஸ்ட் ஒரு ஷோல்டர் பேசிக்காக பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட். அதாவது காம்படிஷனுக்கு 1 வீக் முன்னாடி அதுவும் சீனியர் அத்லீட்ஸ்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, இதை பீக் வீக் ட்ரைனிங்னுவாங்க. எங்களோட ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் டெத் வீக் ட்ரைனிங்னுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்புள் ஒர்க் அவுட்ஸ் ஃபார் த அப்பர் பாடி, கம்ப்ளீட் அப்பர் பாடியுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். இதில் இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு ஜெயின் செட்ஸே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி சூப்பர் செட்ஸ் மாதிரி, அது பிக்லி முரளி மாஸ்டர் அவரோட கஸ்டமைசேஷன், அவரோட ப்ரோட்டோக்கால். அது ஜெயின் செட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் செட் மாதிரி கம்பைன் பண்ணி பண்ணியிருப்போம். ஒரு 8 to 9 வேரியேஷன் கண்டினியூஸாக பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அத்லீட்ஸ், அதாவது காம்படிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நல்ல ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆனவங்க வந்துட்டு இதை பண்ணலாம். இதை வந்துட்டு பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம டெத் வீக் ட்ரைனிங்னுவோம் எங்களோட அத்லீட்ஸுக்கு எப்போவுமே காம்படிஷன் 1 வீக் முன்னாடி. இதை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இது எவ்வளோ வேரியேஷன்ஸ் வரும். கண்டினியூஸாக பிரேக்கே இல்லாமல் 8 to 9 வேரியேஷன்ஸ், 15 to 20 ரெப்ஸ் போவாங்க ஒரு ஒரு அத்லீட்ஸும். நடுவில் ஹோல்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்துட்டு எஸ்தெட்டிக்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த அத்லீட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணால் நல்ல கான்ட்ராக்ஷன் இருக்குது, நல்ல பம்ப் இருக்குமோ இருக்குன்றதை வந்துட்டு ட்ரெயின் பண்ண தான் நம்மளால் அதை அனலைஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். Relax.